ஏன்னா ஆப்ஷனல் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம டெய்லி படிச்சுட்டு இருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆகும்போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் திரும்ப வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி ஸோ ஆப்ஷனல் இப்போது நான் எடுத்த ஆப்ஷனலில் நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணல அப்படின்றத சொல்லிடுறேன். நான் வந்து ஆப்ஷனல் ஸோ ஆப்ஷனல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆப்ஷனல் எடுத்த உடனேமே செலக்ட் பண்ணாமல் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் எடுத்த ஆப்ஷனல் வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு யூஜி லெவலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுவே மற்ற ஆப்ஷனல் எடுத்துக்கிட்டோம், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி ஆர் எனி அதர் ஆப்ஷனல், மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷனலுக்கு வந்து ஸோ ஆப்ஷனல் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லா பேப்பருக்குமே. அண்ட் இன்னொன்று வந்து ஆப்ஷனல் ஆப்ஷனல் இப்போ அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. யூத் பேப்பரின் இன்னும் வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ஸ்வாதி ஸ்ரீ. நான் இந்த வருடம் நடந்து முடிந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஆல் இண்டியா ரேங்க் 42 அண்ட் ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய ஜேர்னி என்ன, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை உங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் நெக்ஸ்ட் வீக்கில் நான் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நம்ம மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம எதுக்கு டிவோட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு தான். ஏன்னா வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்டில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். இப்போது வந்து ஜிஎஸ்ல வந்து ரெண்டு பேப்பர் சேர்ந்து நம்மளால் ஒரு மேக்ஸிமம் 200 மார்க்ஸ் தான் ஸ்கோர் பண்ண முடியும். பட் இதுவே அந்த எஃபர்ட்டை நம்ம ஜிஎஸ்ல ஆப்ஷனலில் போட்டோம் அப்படின்னா 300-320 அந்தளவுக்கெல்லாம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அது வந்து 3 GS பேப்பர்ஸ்க்கு ஈக்குவலண்டான பேப்பர். ஸோ அந்தளவுக்கு நம்ம எஃபர்ட் போடணும் ஆப்ஷனலுக்கு. ஸோ ஆப்ஷனல் எடுத்த உடனேமே செலக்ட் பண்ணாமல் ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா வந்து ஒரு கொஞ்ச நாள் படிக்கணும். நம்ம பேசிக் புக்ஸ் எல்லாம் படிக்கும்போது ப்ரிலிம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கணும். ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதில் வந்து என்னால் வந்து இன்டெப்த்தாக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்ஷனல் ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம டெய்லி படிச்சுட்டு இருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து டயர்ட் ஆகும்போது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் திரும்ப வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம டெய்லி அந்த அளவுக்கு வந்து ஆப்ஷனல் வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம கிராஜுவேஷன் சப்ஜெக்ட் வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கலாம். ஸோ அப்போ வந்து அந்த சப்ஜெக்ட் ஒருவேளை இங்கே ஆப்ஷனல் பேப்பர் இருந்துச்சுன்னா அதே எடுத்து பண்ணலாம். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா அதுக்கான மெட்டீரியல் நம்மள்கிட்ட இருக்கா. ஸோ ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் அண்ட் சிலபஸ் வச்சுட்டு மெட்டீரியல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கா, ஏதோ ஒரு மென்டர்ஷிப் நம்மளுக்கு இருக்கா, அதை எடுத்து யாராச்சும் கிளியர் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஒரு பேக்ரவுண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும். ஸோ ஒருவேளை கிராஜுவேஷன் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னாலுமே நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்ஸ்லையுமே நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அதில் ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ அதை நம்ம எடுத்து படிக்கலாம். ஸோ இதெல்லாம் படிக்கலை அப்படின்னாலுமே வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆந்த்ரோபாலஜி, தமிழ் லிட்ரேச்சர், அந்த மாதிரி வேறு சப்ஜெக்ட்ஸ் கூட எடுத்து படிக்கலாம். ஸோ வந்து அந்த ஆப்ஷனல் வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கணும். நம்ம வந்து எந்த அளவுக்கு கண்டென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நான் எடுத்த ஆப்ஷனல் வந்து அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு வந்து ஒரு யூஜி லெவலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுவே மற்ற ஆப்ஷனல் எடுத்துக்கிட்டோம், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி ஆர் எனி அதர் ஆப்ஷனல், மோஸ்ட் ஆஃப் தி ஆப்ஷனலுக்கு வந்து பிஜி லெவலில் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு டெப்த்தாக வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஆப்ஷனல் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லா பேப்பருக்குமே இதே ஸ்ட்ராட்டஜி தான். என்னென்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் வந்து கண்டிப்பாக பார்த்துருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் க்வெஷ்சன் பேப்பர் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஜிஎஸ் மாதிரி ரொம்ப டைனமிக்காக இருக்காது ஆப்ஷனல். ஆப்ஷனல் வந்து ஓரளவுக்கு ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் வந்து நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த க்வெஷ்சன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கும் போது அதெல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நல்லா இன்டெப்த்தாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதை தாண்டி மற்ற டாபிக்ஸ்லேயும் ஓரளவுக்கு ஐடியா வச்சுக்கணும், முடிஞ்ச அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் பண்ணியும் ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ ஜிஎஸ் மாதிரி ஒரு ஜென்ரலிஸ்டிக் ஆன்சர் எழுதாமல் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு அந்த சப்ஜெக்டை படித்த ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் எப்படி எழுதுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு டெப்த்தாக எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போகணும். இப்போ என்னோடய ஆப்ஷனல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறனால அதுலேருந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம், செல் பயாலஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா
செல் பயாலஜியோட டயக்ராம் கண்டிப்பாக நம்ம செல்லோட டயக்ராம் கண்டிப்பாக நம்ம போட்டிருக்கணும். ஸோ அது கூட செல்னா டெஃபினேஷன் வந்து ஜஸ்ட் செல் டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச ஓன் வேர்ட்ஸில் எழுதாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து புக் டெஃபினேஷன், இப்போ செல் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த செல் தியரியிலேருந்து வர டெஃபினேஷனை அப்படியே எழுதணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து டெஃபினேஷன்லாம் மாற்றாமல் ஓன் வேர்ட்ஸில் எழுதாமல் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால டெஃபினேஷனை அப்படியே எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் முடிஞ்சால் சயின்டிஸ்டோட நேம்ஸு அதெல்லாம் கோட் பண்ணி எழுதணும், அப்படின்னா வந்து மார்க்ஸ் நல்லா வரும். அதே மாதிரி உள்ளே இருக்க கண்டென்ட்டுமே வந்து புக்கில் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், நல்லா டெப்த்தாக ஆன்சர் எழுதணும். அண்ட் கன்க்ளூஷன் வந்து சயின்ஸ் ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் பெருசாக கன்க்ளூட் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இன்ட்ரடக்ஷன் பாடி இருந்தாலே போதும். ப்ளஸ் ஜிஎஸ் ஆப்ஷனல் பேப்பர் ஒன் அக்ரிகல்ச்சர் பேப்பர் அப்படின்னு எடுத்துக்கும்போது கொஞ்சம் ஜென்ரலிஸ்டிக்காக இருக்கும். அப்போவுமே வந்து நம்ம அக்ரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு காமிக்கிற அளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சயின்டிஃபிக் நேம்ஸ் எழுதுறது, அதுக்கப்புறமா வந்து கேஸ் ஸ்டடிஸ், இந்தந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இதை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேஸ் ஸ்டடிஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள் எழுதும் போதுமே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக, இப்போ இன்டர் க்ராப்பிங் பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர் க்ராப்பிங்கில் இந்த ரேஷியோவில் இந்த பிளேஸில் பண்ணுறாங்க இந்தந்த க்ராப்பு அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான எக்ஸாம்பிள்ஸ் அது எழுதலாம். ஹிஸ்டாரிக்கலாக இந்த மியூட்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையை காயின் பண்ணது வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி அந்த சயின்டிஸ்டோட பேர் அந்த இயர் அதெல்லாம் எழுதும் போது ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கும். ஓகே, இவங்க வந்து இந்தளவுக்கு டெப்த்தாக படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உள்ளே வந்து சயின்ஸ் ஆப்ஷனல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக டயக்ராம்ஸ் போடணும், கண்டிப்பாக வந்துட்டு கிராஃப்ஸ் சார்ட்ஸ் எது போட்டு வந்து நம்ம ஆன்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய எஃபோர்ட் பண்ணுவோம் ஆப்ஷனலுக்கு. ஸோ டைம் டிவைட் பண்ணும்போதுமே வந்து ஹாஃப் ஆஃப் த டைம் வந்து ஆப்ஷனல் ப்ரிப்ரேஷனுக்கு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், ஹாஃப் தான் மற்ற ஜிஎஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ ஆப்ஷனல் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் தான், நம்ம இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். செகண்ட் வந்துட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ் அண்ட் கைடன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கணும். ஏன்னா வந்து என்ன தான் ஆப்ஷன் நம்மளாவே ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்ஸ் வந்து மார்க்கெட்டில் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கணும். அது கூடவே யாராச்சும் நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு யாராச்சும் இருக்கணும். ஏன்னா நம்மளே ஆன்சர்ஸ் எழுதி நம்மளே இவாலுவேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், நம்மளுக்கு எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்றது கண்டிப்பாக தெரியவே தெரியாது. ஸோ அதனால் யாரோ ஒருத்தங்க கைட் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாத்தையும் பார்த்துட்டு எடுக்கணும். இன்னொன்று வந்துட்டு ஸ்கோரிங் ஆப்ஷனல் நான் ஸ்கோரிங் ஆப்ஷனல் அப்படின்றது வந்து பெருசாக நீங்கள் அந்தளவுக்கு கன்சிடர் பண்ண வேணாம். சம்டைம்ஸ் இப்போ அக்ரிகல்ச்சருமே எடுத்துக்கிட்டால் ஒரு பாப்புலர் ஆப்ஷனல் கிடையாது. நிறைய பேர் வந்து இது ஸ்கோரிங் ஆப்ஷனல் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட நான் வரும்போது. பட் எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, நான் வந்து க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தேன், எனக்கு சிலபஸ் பார்த்தேன், எனக்கு கைடன்ஸ் இருந்துச்சு, மெட்டீரியல் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஏன் இந்த ஆப்ஷனல் எடுத்தால் என்னால் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் இருக்குது, ஏன் இதை வந்து ஸ்கோரிங் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்துச்சு. அண்ட் என்னோடய ஸ்கோருமே வந்து ஆப்ஷனலில் நல்லா தான் வந்துச்சு. ஸோ இது ஸ்கோரிங் ஆப்ஷனல் ஆப்ஷனல் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து இப்போது ஒரு காலத்தில் வந்து இந்த ஆப்ஷனல் ஸ்கோரிங்காக இருந்துச்சு, போக போக அதில் வந்து ஸ்கேலிங்கில் மார்க் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இது ஸ்கோரிங் இல்லை, இது ஸ்கோரிங் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்தளவுக்கு நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா, அந்த டெப்த்து கொடுக்க முடியுமா, அந்தளவு கைடன்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்கான்றது பார்த்துட்டு எந்த ஆப்ஷனல் வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனல் இப்போது நான் எடுத்த ஆப்ஷனலில் நான் என்ன பண்ணேன் என்ன பண்ணல அப்படின்றத சொல்லிடுறேன். நான் வந்து ஆப்ஷனலில் எடுத்துக்கிட்டப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசிக் மெட்டீரியல்ஸ் என்னோடய கிளாஸ் நோட்ஸ் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ என்னோடய யூஜி நோட்ஸ் வச்சுட்டே அதே ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்டாட்டிக் ஆப்ஷனல் அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஆன்சர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியவே தெரியாது. ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும், நம்மக்கிட்ட ஓன் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை தான் வந்து அதை வச்சுட்டு நம்ம எப்படி வேல்யூ ஆட் பண்ணுறது அப்படின்றத அந்த ஸ்டாண்டர்ட் புக் வச்சு வேல்யூ அடிஷன் பண்ணிக்கலாம். பட் பேசிக் சோர்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்னோடய நோட்ஸ் வச்சு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் இன்னொன்று வந்து ஆப்ஷனல் இப்போ அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் அப்படின்னு எடுத்துக்கும் போது அதில் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வந்து எந்த அளவுக்கு தேவை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா டெய்லி ஒரு ஆன்சர் எழுதுனா போதுமானது. டெய்லி யூபிஎஸ்சியோட பழைய க்வெஸ்சன் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு ஆன்சர் டெய்லி பேசிஸில் எழுதுனா போதும். அதை தாண்டி பெருசாக இதுக்கு செலவு பண்ணி ஆப்ஷனலுக்குன்னு எதுவும் பண்ண வேணாம். நான் ஃபுல்லாகவே செல்ஃப் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணேன், பண்ணிவிட்டு டெஸ்ட் சீரீஸ் ஜாயின் பண்ணேன். பட் அதுவுமே நான் ஃபுல்லாக என்னால் ஃபாலோ பண்ண முடியல.
அது எனக்கு ஒரு வகையில் நல்லதுன்னு பட்டுச்சு. ஏன்னா வந்து திரும்ப திரும்ப ஒரே ஆன்சர் எழுதிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு போர் அடிச்சிரும். நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டான கண்டென்ட்டோ அதை விட்டுட்டு எழுதுகிற சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு ஒரு ஃபுல் டெஸ்ட் மட்டும் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒன் ஆர் டூ ஃபுல் டெஸ்ட் மட்டும் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மற்றபடி டெஸ்ட்டுங்கிறது வந்து ஆப்ஷனலுக்கு லிமிட்டடாக தான் தேவைப்படும். அக்ரி ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய கண்டென்ட்டை வச்சுட்டு நம்ம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அந்த அந்த கண்டென்ட் வந்து அந்த டைமில் ரீப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒரு யூஜி லெவல் நம்ம ஃபோர் இயர்ஸ் படிக்கிற நோட்ஸை ஒரே நைட்டில் படிச்சுட்டு அடுத்த நாள் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கும்போது அந்தளவுக்கு வந்துட்டு நம்ம நிறைய ரிவைஸ் பண்ணியிருக்கணும். அந்த டெய்லி பேஸிஸில் ஒரு ஒரு ஆன்சர் எழுதுனா அதுவே போதுமானதாக இருக்கும்.